அனைவருக்கும் வணக்கம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இந்தியாவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா விவேகானந்தரை பத்தி மட்டும் படிங்க நம்ம இந்தியாவே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அவர் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா துணிவு கொண்ட நெஞ்சுனாய் வா வா அப்படின்னு சொல்லியிருக்காரு எந்த ஒரு விஷயத்தை நம்ம ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ணணும் நம்ம அதை ஃபஸ்ட்டு எதிர்த்து நிற்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அவர் அதை எப்படி சொல்லித்தராருன்னா அவரே அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கார் அது எப்படின்னா உங்களுக்கு தெரியும் காசி காசியில் யார் இருக்காருனா விஸ் விசாலாட்சியும் காசி விஸ்வநாதரும் இருக்காங்க அப்படின்னு தெரியும் அந்த காசி அவங்க ரெண்டு பேரையும் தரிசனம் பண்ணுறதுக்காக இவர் போயிருக்காரு போயிட்டு அங்கே இருக்க அம்மன் கோவிலுக்கும் பக்கத்தில் போயிட்டு கும்பிட்டு அந்த வழி ஓரமாக நடந்து போய்ட்டு அப்படி நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு பெரிய குரங்கு கூட்டம் அங்கே இருக்குது அந்த குரங்கு கூட்டம் பார்த்துட்டு இவர் போய் வெளியில வெளியில் நடந்து போய்ட்டு இருக்கும்போது இவரை சுற்றி நின்றுச்சு தாக்குறதுக்காக இவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல இவர் பயந்து பயந்துக்கிட்டே ஒரு ஒரு அடியாக எடுத்து வைக்கும்போது அதுக்குள்ளே ரெண்டு மூணு குரங்குங்க அவர் மேலே தாவி அவரை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதில் அவருக்கு காயம் வந்து ரத்தம் இருக்கு இதுங்கள்ட்டேந்து நம்ம எப்படியாவது தப்பிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஓடுறார் அந்த குரங்கு பெரிய கூட்டம் இல்லையா இவர் ஒரே ஒரு ஆள் இவர் ஒரு ஆள் தானேன்னு விடாமல் அதுங்களும் துறத்து இவரும் ஓடிக்கிட்டே இருக்கார் இதை தெருவில் இருக்க அந்த தெருவில் போகிறவங்க வர்றவங்க எல்லாரும் நின்று வேடிக்கை பார்க்குறாங்க அப்போ ஒரு சந்யாசியம் இதை வேடிக்கை பார்க்குறாரு அவரை பார்த்துட்ருக்கார் பார்த்துட்டு இருக்கும்போது அவரை கூப்பிட்டு சொல்கிறாரு இங்கே வா எதுக்கு ஓடுற அப்படின்னு ஒன்று இல்லையா இது மாதிரி வந்தேன் குரங்குகள் துரத்துது அதான் நானும் ஓடுறேன் நீ எப்போ பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டியோ அப்போ அதுங்க உடனே துரத்து தான் செய்யும் நீ திரும்பி நின்று எதிர்த்து பாரு அப்படின்னு சொன்னார் இவர் உடனே இவர் திரும்பி நின்று நின்னாராம் திரும்பி நின்ன உடனே அந்த குரங்குகளுக்கு பயம் வந்துருச்சான் என்னடா இவன் இது வரைக்கும் ஓடிட்டு இருந்தான் இப்போ நம்மளே தாக்குறதுக்கு ஆகிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு குரங்குகள் ஒரு ஒரு ஸ்டெப்பாக பின்னாடி போக ஆரம்பிச்சிச்சான் அப்படி பின்னாடி போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் இவர் நடைய வேகமாக கொஞ்சம் ஸ்பீடாக நடக்க ஆரம்பிச்சாரா நடக்க ஆரம்பித்தோடனே குரங்குகள்லாம் திரும்பி ஓடிடுச்சான் அப்போ தான் அவருக்கு புரிஞ்சு புரிஞ்சிச்சான் நம்ம எதிர்த்து நிற்க தைரியம் இல்லாமல் ஓடணும் அதனால அதுங்க துரத்துது நம்ம இப்போ நின்னோன்னா அதுங்க நம்மளை பார்த்து பயந்து ஓடிடுச்சு அப்படின்னு அப்போ தான் அவருக்கு புரிஞ்சிச்சான் இதை அவர் எங்கே சொல்லியிருக்காருன்னா அமெரிக்காவில் ஒரு சொற்பொழிவில் இதை சொல்லியிருக்காரு இதே மாதிரி இது என்னையே நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க பாருங்கள் நானே பயந்து தான் ஓடினேன் அதனால் கோழிக்கு வந்து எப்போவுமே எப்போ ஒரு துணிவு வருதோ அப்போ தான் அவன் எல்லா விஷயத்துலையுமே ஜெயிக்க முடியும் கோழிகள் வந்து எந்த விஷயத்துலையுமே ஜெயிக்க முடியாது எப்போ உங்களுக்கு அச்சம் பயம் ஒரு செயலை செய்கிறதுக்கு தைரியம் இல்லை அப்படின்னு தோணுதோ அப்போ அதை எதிர்த்து போராட ஆரம்பிச்சிட்டிங்கனாலே நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்கிறாரு அதனால் எந்த விஷயத்தையுமே பார்த்து பயப்படாமா ஐயோ இவ்வளோ பெருசா எவ்வளோ ஹோம்ஒர்க் ஐயோ இவ்வளோ பண்ணணுமா ஒரு சமையல் எடுத்துக்கோங்க ஐயோ இவ்வளோ செய்யணுமா அப்படின்னு நினச்சோன்னா அது நமக்கு கஷ்டம்தான் இதானே நம்மளால் செய்ய முடியாதா அப்படின்னு எந்த வேலையுமே எடுத்து ஈஸியாக செஞ்சு பாருங்க ரொம்ப எளிமையாகவும் நமக்கு அது முடிஞ்சிடும் நன்றி வணக்கம்